வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் பி யூ ரிஃபைனிங். இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலா வந்து இந்த பிளாக்ல வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து நம்ம போறோம். யாரோட பர்த்டே அப்படின்னா லக்ஷிதா பாப்பாவோட பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்கு நான் வந்து ரெடி ஆக போறேன். அண்ட் தன்மை குட்டியும் ரெடி பண்ண போறேன். ஸோ தன்மை குட்டியும் லக்ஷிதா பாப்பாவையும் ரெடி பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாமே வந்து ரெடி ஆகிறனால நான் என்னோட மேக்கப் வந்து கொஞ்சம் மினிமலா தான் வச்சுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. என்னோட ஐப்ரோஸ் பாருங்க, நான் இன்னும் என்னோட ஐப்ரோஸ் வந்து த்ரெடிங் பண்ணவே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர விட்டு நான் கொஞ்சம் ஷேப் பண்ண நல்லா நீட்டாக இப்படி ஷேப்பாக எடுக்கலாம் அப்படின்னு பிளான். லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துருந்தேன், அவங்க வந்து நல்லா மேலே வந்து தூக்கி பண்ணிட்டாங்க. அதனால நல்லா வளர விட்டு நம்ம வந்து ஐப்ரோ ஷேப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஒப்பீனியன் கொடுத்தாங்க. சரி, அதனால வளர விட்டுருக்கேன். அண்ட் இந்த ஐப்ரோஸை நீட்டாக ப்ரெசன்டபிளாக எப்படி வந்து நீட்டாக அந்த ஆர்ச் எல்லாம் ரெடி பண்ணுறது, நீட்டாக வந்து எப்படி லுக்காக கொண்டு வரதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அப்படியே ஒரு சிம்பிள் பேசிக் மேக்கப், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். இப்போ இருக்க கிளைமேட்டில் சும்மா வரன்னு இருக்குது. அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலே அப்படியே கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போவும் ஒரு டிப்பை வந்து ஷேர் பண்ணுறேன். நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் எடுத்து உடம்பு ஃபுல்லாக வந்து தேய்ச்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா நார்மலாக பாடி வாஷ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கடலமாவு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பாத் பவுடர் எதை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த 5 நிமிஷம் எண்ணெயை வந்து தேய்ச்சிட்டு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், பேபி சாஃப்ட் ஸ்கின் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் என் ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஸ் ஷாப்போட செரமைட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேங்களா? அப்படியே போட்டால் நல்லா ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம், ஏஜிங் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக இந்த ஒரு க்ரீம் போட்டோடனே போடுறதுக்கு முன்னாடி என் ஸ்கின் எப்படி இருந்தது, போட்டதுக்கப்புறம் உங்களுக்கே இன்ஸ்டண்ட்டாக அந்த க்ளோ தெரியுது இல்லையா, அந்த அளவுக்கு சூப்பர் ஹைட்ரேட்டட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ப்ரைமர் வந்து போட்டுக்க போகிறேன். இது வந்து ப்ளூமோட இல்லை, இப்போ வந்து பாரூஷன் மாற்றிட்டாங்க. சில்க் ப்ளோ ப்ரைமர், மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர். நம்ம ப்ரைமர் போடுறதும் கூடயும் இந்த டைமில் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர் போட்டுட்டோம்னா கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கும். ப்ரைமர் போட்டாச்சு. ப்ரைமர் போட்டவுடனே கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணலாம். மீன் வைஸ் இப்போ ஐப்ரோஸ் வந்து நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். பாருங்க, ரொம்ப காடு மாதிரி இருக்குது அண்ட் ரொம்ப ஃபைன் ஹேராக தானே இருக்குது. அதை தான் வந்து நம்ம சரி பண்ணி நீட்டாக அழகாக கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஜஸ்ட் 99 ருபீஸ் வர்த்து ஒரு பியூட்டிஃபுல் பென்சிலுங்க, அடிச்சுக்கவே முடியாது. இந்த பென்சில் மை ஆல் டைம் ஃபேவரட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரௌ டிஃபைனர் பென்சில். இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி வருது. அண்ட் நான் சூஸ் பண்ண கலர் வந்து பிளாக் கலர். எனக்கு பிளாக் கலர் என்னோட முடி வந்து பிளாக் கலரில் இருக்கனால நான் வந்து ஐப்ரோஸ்க்கும் வந்து பிளாக் போடும்போது இந்த மாதிரி ஆடாக தெரியாது. சம்டைம்ஸ் நமக்கு முடி வந்து ஒரு ப்ரௌன் டிண்டில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு நீங்கள் பிளாக் ஐப்ரோஸ் போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடாக தெரியும். அப்போ நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணணும்னா டார்க் ப்ரௌன் வந்து சூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போ நான் இதை வந்து எப்படி பில் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஷேப்பே சுத்தமாக கிடையாது, வேணால் ஜூமின்ல கூட பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் இருக்குது. இதை தான் இப்போ வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கலாம். ஐப்ரோ பென்சில் எடுத்துகிட்டு இப்படி அவுட்டர் எஜஸை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பாருங்க எப்படி ஸ்லாண்டிங்காக தான் பிடிச்சிருக்கேன், ஓகே? ஸோ ஸ்லாண்டிங்காக பிடிச்சி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக கொடுத்துக்கலாம். மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் போட்ட பிறகு நம்ம ஐப்ரோஸ் போடும்போது உங்களுக்கு அந்த வழவழன்னு இருக்கும்ல, அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐப்ரோஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து ட்ரா பண்ண முடியும். அண்ட் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல கவனிக்க வேண்டியதை இங்கேயும் இதே மாதிரி தான் வைக்கணும், சரிங்களா? கோணையாக இப்படி வச்சுக்கோங்க. ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு மூக்கு கிட்ட வரைக்கும் லைட்டாக ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணி விட்டுருங்க. இதுக்கு ரொம்ப அவசியம் பேஷன்ஸ், ரொம்ப அமைதியாக பொறுமையாக எக்ஸஸ் இருக்கிறத இப்படி கையால் தொடச்சி விட்ருங்க, அழகாக வந்துடும். ஏன்னா நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மாய்ஸ்சரைசரும் ப்ரைமரும் போட்டனால கொஞ்சம் வழவழன்னு இருக்கும், தொடக்கும் போது ஈஸியாக வந்துடும். அப்புறம் பின்னாடி ஸ்பூலி இருக்கு, இதை வச்சு நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட இன்டென்சிட்டி 10 நாள், ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி லாரியல்லேருந்து இந்த ப்ரோ ஆர்டிஸ்ட் ஜீனியஸ் கிட் இருக்குது, வெட் அண்ட் வைல்டும் ஒரு ப்ரோ கிட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இன்னும் பெஸ்ட்டு. இது கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த ப்ரஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு வேக்ஸில் வந்து நல்லா டிப் பண்ணி ஷார்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ரௌ பவுடர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌன் ஷேடில் அதில் வந்து இப்படி டிப் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் இதில் வந்து அப்சர்வ் ஆகிடும். அப்புறம்
இப்படி நம்மளோட முடியில ஸ்ட்ரோக்ஸ் இப்படி கொடுக்கும்போது முடி வந்து நல்லா திக்காகவும் ஃபுல்லாகவும் காட்டும், சரிங்களா? அதுதான் மெயின் டார்கெட். ஐப்ரோ பென்சில் போட்டால் கூட அங்கங்கே வந்து அந்த பென்சில் டிராயிங் இருக்கும், பட் இந்த மாதிரி பவுடர் வச்சு நீங்கள் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஃபுல் வால்யூம்னஸ் என்னது உங்கள் ஐப்ரோஸ் இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது என்ன பண்ண அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த ஐப்ரோஸ் திக் அண்ட் ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ், கண்ணுக்கு கீழே இந்த கருப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஹைட் பண்ணுறதே ஒரு ஸ்பெஷல் டெக்னிக். சம்டைம்ஸ் நான் வந்து ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டு நான் வந்து லைட்டாக தான் வந்து ஹைட் பண்ணுவேன், ஏன்னா அதே எனக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கவர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆரஞ்ச் கரெக்டாக வந்து எடுத்துக்கணும், பிகாஸ் எனக்கு இங்கே இந்த உள்ளார பார்ட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டார்க்காக இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம ஹைட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு நான் ஒரு ஆரஞ்ச் கரெக்டாக வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்சீலர், என்னோட ஷேட்டை விட ஒரு ஷேட் கம்மியாக இருக்கிற ஒரு கன்சீலர் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து மேப்ளினோட ஏஜ் டிவைன் கன்சீலர், தீத்துட்டேன் பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இது கூட வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா ஃபிங்கர்ஸ், பெஸ்ட்டு வந்து ஃபிங்கர்ஸ் தாங்க. ஸோ ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி பிளெண்ட் பண்ண போகிறோம். என்னை விட டூ ஷேட்ஸ் லைட்டர் ஷேட் கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்மாஷ் பாக்ஸ்லேருந்து ஸ்டுடியோ ஸ்கின் ஃப்ளாலெஸ் கன்சீலர். ஸோ இந்த கன்சீலர் லைட் ஷேட் ஆஃப் கன்சீலர் போட்டிருந்தாலையா, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து விட்டுருங்க, அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்க இப்போ பிளெண்டிங் வந்து சூப்பராகிடும். அடுத்தது நான் யூஸ் பண்ணது ஸ்மாஷ் பாக்ஸோட ஹலோ அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு ஹெல்த்தி க்ளோ ஆல் இன் ஒன் டிங்டட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா மீடியம், இதை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸும் கவர் பண்ணியாச்சு. திஸ் இஸ் த லேட்டஸ்ட் டெக்னிக் தட் ஐ ஃபாலோ ஃபார் மை ஸ்கின். ஸோ மறுபடியும் இந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன், இதுவும் ஃப்ரம் த பிராண்ட் ஸ்மாஷ் பாக்ஸ் தான். கொஞ்சம் இன்னும் இந்த சென்டர் பார்ட்டில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு வேண்டி இதை ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு அண்ட் தென் பிளெண்ட் பண்ணிடலாம். இந்த தடவை கண்ணு கிட்ட கொண்டு போகக்கூடாது, ஜஸ்ட் இங்கே மட்டும்தான் நீங்கள் டேப் பண்ணணும், அதாவது அந்த போன் இருக்குல்லையே அந்த ஏரியாவில் மட்டும் அப்படி லைட் ஹேண்டடாக டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடும். அண்ட் இந்த ஐஸ் கிட்ட கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஃப்ளார்ல இருந்து ப்ளஷ் பாம், வெரி நைஸ் ப்ளஷ், காரல் டோன் ஷேட். என்னோடய ஸ்கின் ஷேடுக்கு எனக்கு காரல் ஷேட் ஆஃப் ப்ளஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வந்து இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சிக்ஸ் வச்சுட்டு அப்புறம் லைட்டாக இங்கே, ஓகேங்களா, இதை இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணலாம். எப்படின்னா இந்த பியூட்டி பிளெண்டரோட பின் பக்கம் பேக்கு எடுத்து இப்படி எடுத்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பர் ஃப்ளாலெஸ்ஸாக நேச்சுரல் ஸ்கின் இது மாதிரியே உங்களுக்கு இது எஃபெக்ட் க்ரியேட் பண்ணும். அப்புறம் இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், இது வந்து க்ரைலான்ல இருந்து, இதுலேயும் வந்து லைட்டாக நமக்கு வந்து ஒரு டிண்ட் இருக்குது, ஒரு சந்தன கலரில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னோட ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பீட்ஸா பாஃப் இப்படி எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இதில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோன்னா கையில் இப்படி ஸ்வாட்ச் பண்ணிக்கோங்க, அப்போ சாஃப்டன் ஆகிடும். பவுடரை டைரெக்டாக வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் கையில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்கும் போது பாருங்கள் ஈஸியாக நல்லா நீட்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குல்ல, அப்போ இங்கே வைக்கும் போதும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடும் அண்ட் இந்த சைடு இன்னும் செட் பண்ணல, ஸோ இந்த சைடும் செட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எக்ஸஸ் பவுடர் இருக்கிறத பஃப்ல இருக்க பவுடரை அப்படியே வந்து ஸ்கின்ல இப்படி டேப் 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 பண்ணுறேன். ஸோ ஓவரால் நம்ம லைட்டாக வந்து ஃபேஸில் இருக்க பேஸை வந்து செட் பண்ணிடுறோம். ஸோ ஐஷேடோக்கு இந்த கே பியூட்டியோட ப்ளஷ் இருக்குல்ல, அதுதான் வந்து யூஸ் பண்ணேன். தனியாகலாம் வந்து ஐஷேடோ பேலட்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணல, பிகாஸ் என்னோட ட்ரெஸ் ஷேடே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் பிங்க் மாதிரி தான் இருக்குது. ஸோ விச் இஸ் க்ளோஸ் ரெலவென்ட் டு மை ப்ளஷ் டோன். ஸோ இதுக்கு தனியாக யார் ப்ளஷ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு இருக்கிறத வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே வச்சு பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சு. அண்ட் தென் கொஞ்சமாக வந்து ஹைலைட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நைக்காலேருந்து இந்த ஒரு ஷிமா பேலட்டில் இருக்க லைக் ஹைலைட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை ஜஸ்ட் இன்னும் கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கையை வச்சு பிளெண்ட் பண்ணால் தான் ரொம்ப நல்லா வரும். ப்ரஷ்ஷை வச்சு பண்ணால் கொஞ்சம் ஓகே தான் வரும்.
ரிமல்ல இருந்து இந்த ஒரு பிரான்சர் வந்து யூஸ் பண்ணி நம்ம கான்டூர் பண்ணிக்க போறோம். இந்த மூக்கை வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் முக்கியதா இருக்கு மூக்கு. நீங்க என்னைக்காச்சும் அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா, மூக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பொட்டப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எனக்கு மட்டும் கொஞ்சம் வளர்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. ஆக இது எதையாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கான்டூர் வச்சு தான் பண்ண முடியும். மறக்காம இந்த ஜா லைன்ல பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்ல ஒரு சிசில்டு ஃபேஸா இருக்கும். இதெல்லாம் போட்டு முடிச்ச பிறகு அப்படியே பிளஷை வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெவல்யூஷனோட ஃபிக்ஸ் அண்ட் க்ளோ டியூயி ஃபினிஷ் வித் ஷிமர் பார்ட்டிகல்ஸோட இருக்கு. நல்லா ஷேக் பண்ணிட்டு ஃபேஸை வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டரை வச்சு லைட்டாக, ரொம்ப லைட்டாக வந்து நம்ம இப்படி டேப் டேப் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ வந்து அப்படியே பார்க்கும்போது ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக நீட்டாக நெக்ஸ்ட் ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக வந்து லைனர் போட்டுக்க போகிறேன். யூஸ்வலாக வந்து லைனர் போட்டுட்டு கூட நீங்கள் மேக்கப் ஃபிக்ஸர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு மேக்கப் ஃபிக்ஸர் போட்டுட்டு தென் நான் லைனர் வந்து போட்டுக்கிறேன். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், உங்களோட சாய்ஸ். அண்ட் தென் எஸ், நிறைய பேருக்கு வந்து செல்ஃபாக இன்னும் டீட்டெயிலாக எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணும், என்ன மார்க்கெட்டில் ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது, என்னோட ஷேட் என்ன, என்னோட ஸ்கின் டோன் என்ன, ஸ்கின் கேர் எப்படி பண்ணுறது அப்படின்லாம் உங்களுக்கு வேரியஸ் டவுட்ஸ் இருந்தால் எஸ் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிரைடல் மேக்கப் பர்சனலைஸ்டாக வந்து உங்களுக்கு தனியாக டைம் ஒதுக்கி எடுக்கணும்னாலுமே ஒன் ஆன் ஒன் தான் மேக்ஸிமம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஹெசிடென்ட்டே இல்லாமல் நீங்கள் வந்து கேட்கலாம் அந்த ஒன் ஆன் ஒன் செஷன் அப்போ. ஸோ டைம் ஸ்லாட்ஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கம்ஃபர்டபுளாக உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து எடுப்பேன். அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸும் அதே மாதிரி தான், ஒன் ஆன் ஒன் செஷன்ஸும் நான் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். குரூப் கிளாஸஸ் வந்து இப்போதைக்கு இன்னும் எதுவுமே பிளான் பண்ணல, மேபி ஆஃப்டர் ஜான்வரி அப்போ வந்து பிளான் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு லைக் ஸ்பெஷலாக ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ் வேணும்னா கீழே இருக்க கான்டாக்ட் மீன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வீல் டேக் ஃபார்வர்ட். ஓகேவா? ஸோ லைட்டாக காஜல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் அவுட்டர் விங்கில் மட்டும். ஏன்னா ஃபுல்லாக போட்டோம்னா என் கண்ணு ரொம்ப சின்னதாகிடும். ஸோ என் கண்ணு சின்னதானா வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால நான் வந்து கொஞ்சம் ஐஸ் வந்து பெருசாக வச்சுக்கிற மாதிரியே ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காஜல் அப்ளிகேஷன் தான். ஸோ அப்பர் வாட்டர் லைனும் அதுக்கப்புறம் கீழே வாட்டர் லைனில் ஜஸ்ட் 3/4 லைன் வாட்டர் லைன் தான் ஃபில் இன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைக் கோச் அண்ட் கோச் ஆஃப் மஸ்காரா மறக்காமல் செய்ய வேண்டியது, அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது மஸ்காரா வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸோட லேஷ் பிரின்சஸ் வால்யூம் மஸ்காரா. ஸோ இப்படி இருக்க ஒன்றுமே இல்லாததை பாருங்கள் எந்த அளவுக்கு வால்யூம் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஃபியூ ஸ்ட்ரோக்ஸ்லேயே. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான மஸ்காரா, எனக்கு பிடிக்கும். ஆனால் தண்ணிப்பட்டா கரைஞ்சிடும், அது வேறு விஷயம். திஸ் இஸ் நாட் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. நெக்ஸ்ட் ஃபேஸஸ்லேருந்து இந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன், ஜஸ்ட் க்ரையான் லிப்ஸ்டிக், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபேஸஸ் கனடாவோட இந்த ஒரு பியூட்டிஃபுல் மேட் லிப்ஸ் ப்ளஸ் ப்ரைம் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேக்னெட்டிக் 02 ஷேட் அண்ட் என்னோட ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேட். அவ்வளோதான் நம்மளோட மேக்கப் லுக் ஓவர். லூப் இயரிங் மாதிரி போட்டுக்கிட்டேன், இது அவ்வளோதாங்க. நல்லா இருக்குல்ல? இந்த சொந்தக்காரங்களாம் வர இடத்துல நம்ம இந்த மாதிரி குட்டி இயரிங், இப்போ ரொம்ப பெரிய இயரிங் போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, எப்படி இதெல்லாம் போட்டுட்ருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால நான் இந்த மாதிரி குட்டி இயரிங்காக வந்து போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் எதையுமே கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும்ல. அதனால அந்த மாதிரி போட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் பொட்டு மறக்காமல் பொட்டு வச்சிடணும். ரெண்டு குட்டீஸும் ரெடி பண்ணிவிட்டு நானும் அவரும் வந்து லக்ஷிதா அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே தான் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போனோடனே குட்டீஸ் எல்லாம் நல்லா போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, என்னைய ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஹாய் கேர்ள்ஸ், என்ன பண்ணிட்டுருக்கீங்க? பெஸ்ட்டு டான்ஸ் பண்ணுமே எவர் யூ கட் டூ. உங்க பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்களேன்.
உங்க பேரு இதுல சொல்லுங்க. உங்க பேரு தியா. ஹாய் தியா. ஹாய் பைரவி. இசைவன்பா. ஓ குட்டி பை. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த தன்மை குட்டி இல்ல. அவங்க கேம்ஸ் விளையாடுற ரூம் பிளே ஏரியா. அவங்களோட யூனிகார்ன் டென்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான யூனிகார்ன் டென்ட். சோ என்னமோ அவங்க விளையாடதான் அதுக்குள்ள தேடிட்டு இருக்காங்க. லாண்ட்ரி பேஸ்கெட் வந்து பிளே டாய்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு தன்மை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் வந்து வேர் பண்ணுறது. அதாவது லைக் யூஷுவல் பேண்ட்டு ஷர்ட்லாம் போடுவாப்பில் இந்த ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லெஹெங்காவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸும் இப்படி தான் இருந்தது. ஓகேங்களா. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாண்டு முடித்த பிறகு சரி மீன்வைல் கேக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ரசமலாய் கேக் அண்ட் நார்மல் சாக்லேட்ஸ் லக்ஷிதாக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வந்து எல்லாம் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாருமே கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டவங்கலாம் வந்த உடனே உடனே நாங்கள் வந்து கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பர்த்டே கேக்கெல்லாம் கட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஊட்டியாச்சு. ஊட்டின பிறகு உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னென்ன மெனு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கப்புறம் ஹல்வா, அப்புறம் சப்பாத்தி அண்ட் தென் குருமாங்க. ஸோ சிம்பிள் மெனுவை தான் வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணி அப்புறம் பெரியவங்களெலாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடித்த உடனே வந்து குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வந்த கெஸ்ட் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக கிளம்பிட்டாங்க. கிளம்பின பிறகு தன்மை பாப்பாவோட கிஃப்ட்டும் லக்ஷிதா பாப்பாவோட பேர்ட் கிஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளுங்க. அவங்க பாட்டி வந்து அவங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சைக்கிள் வந்து இப்போ பெருசாக இருந்தது. இந்த சைக்கிள் தன்மை ஓட்டுவாளான்னு எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் பயந்தேன். பட் இருந்தாலும் அவள் தைரியமாக ஓட்டிட்டா. எனக்கு அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் யோசிப்பீங்க எதுக்கு லக்ஷிதா பாப்பாவுக்கு தானே பர்த்டே, தன்மைக்கு எதுக்கு சைக்கிள் அப்படின் மாதிரி யோசிப்பீங்க, எதுக்கு கிஃப்ட் அப்படின்னு யோசிப்பீங்க. தன்மை பாப்பாவோட பர்த்டே ஜஸ்ட் நெக்ஸ்ட் 10 டேஸ்லேயே வந்துடும். லக்ஷிதாது வந்து 21st டிசம்பர் அண்ட் தன்மைது வந்து பார்த்திங்கன்னா 30th டிசம்பர். ஸோ ஜஸ்ட் ஒரு 9 டேஸ் தான் கேப் இருந்தது. ஸோ அதனால் அவங்க எப்போவுமே பர்த்டே இப்படி தான் வந்து விழுவோம். ரெண்டு பேருக்கும் ஈவனாக தான் கிஃப்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை தன்மை இவ்வளோ சூப்பராக ஓட்டுவாங்க. அண்ட் லக்ஷிதாவும் பயங்கர எக்ஸைட்டடாக ஓட்டிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் நாங்களுக்கு பார்க்குறதுக்கு எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லக்ஷிதா பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. அண்ட் இன்னும் நிறைய விலாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.